ஜெய்கோம் பிரச்சார விளம்பரத்தை கிண்டலடிக்கும் நெட்டிசன்கள். பிரதமர் துறையின் கீழ் இயங்கும் ஜெய்கோம் எனப்படும் சமூக தொடர்பு இலாக்கா வெளியிட்டுள்ள பிரச்சார பாணியிலான அச்சு விளம்பரம் ஒன்று இணைய பயணீட்டாளர்களால் கேலிக்குள்ளாக்கப்பட்டுள்ளது. இரண்டு பிள்ளைகளை கொண்ட ஒரு குடும்பத்திற்கு மாதம் 391 வெள்ளி மட்டும் செலவாகும் என அந்த விளம்பரம் கூறுகிறது. 1500 வெள்ளி அடிப்படை சம்பளத்தை பெறும் இரண்டு பிள்ளைகளை கொண்ட ஒரு குடும்பம் 2 கிலோகிராம் கொண்ட கோழியை 37 வெள்ளி 60 காசுக்கு வாங்கலாம் என கூறுகிறது. 10 கிலோ கொண்ட அரிசியை 38 வெள்ளிக்கும் 1 கிலோகிராம் எடை கொண்ட சமையல் எண்ணெயை 6 வெள்ளி 90 காசுக்கும் 30 முட்டைகளை கொண்ட ஒரு தட்டு முட்டை பெட்டியை 14 வெள்ளிக்கும் ஜூம்போ வகை ரொட்டியை 8 வெள்ளி 60 காசுக்கும் ஒரு தோம்பு சமையல் வாயுவை 19 வெள்ளிக்கும் வாங்கலாம் என அந்த விளம்பரம் கூறுகிறது. சம்பந்தப்பட்ட குடும்பம் ஒரு மாதத்திற்கு 391 வெள்ளி மட்டுமே செலவு செய்து பொருட்களை வாங்கலாம் என கூறும் அந்த விளம்பரத்தில் சமையலுக்கான உப பொருட்களான வெங்காயம், பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை உட்பட பல்வேறு பொருட்கள் இணைக்கப்படவில்லை. ஜெய்கோம் குறிப்பிட்டுள்ள இந்த பொருட்களை மட்டுமே வைத்துக்கொண்டு அவர்கள் சமைத்து உண்ண முடியுமா என இணைய பயணிட்டாளர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். ஒரு தோம்பு சமையல் வாயு 19 வெள்ளிக்கு விற்கப்படுவது எந்த காலத்தில் எனவும் அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். சமையல் வாயு 30 வெள்ளியை கடந்துவிட்ட நிலையில் பொய்யான விலையை குறிப்பிட்டு 25 ஆண்டுகளுக்கு முன்முள்ள வாழ்க்கை நிலையை வைத்து பிரதமர் துறை விளையாட வேண்டிய அவசியம் என்ன வந்தது என இணைய பயணிட்டாளர்கள் கேலி செய்து வருகின்றனர். இமாச்சல் பிரதேசத்தில் சிக்கிய 12 மனுஷர்கள். இந்தியாவின் இமாச்சல் பிரதேச மாநிலத்தில் நேர்ந்துள்ள கடுமையான வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டுள்ள 12 மனுஷர்கள் குறித்த விவரங்களை பெறுவதற்கு தொடர்ந்து முயற்சித்து வந்த வேளையில் அவர்கள் அனைவரும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக புதுடில்லியில் உள்ள மலேசிய தூதரகத்தின் துணைத் தூதர் அமிசால் ஃபட்லி ரஜாலி அறிவித்துள்ளார். இதுவரையில் 100 பேரை பழிவாங்கியுள்ள கடுமையான வெள்ளம் மாநிலம் முழுவதும் பரவலான சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கிடையில் கூலி மாவட்டத்தில் சிக்கியுள்ள 15 ரஷ்ய பிரஜைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். எனினும் மலேசியாவில் இருந்து சென்ற 12 சுற்றுலா பயணிகளும் அடையாளம் காணப்பட்டு அவர்கள் இன்று புதுடில்லி திரும்புவர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 60,700 லிட்டர் மானிய டீசல் பறிமுதல். ஜொகுர் மாநில கடல் ரோந்து படை நடத்திய அதிரடி நடவடிக்கை ஒன்றின் வழி மானியம் பெறப்பட்ட 60,700 லிட்டர் பெருமானமுள்ள டீசல் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ஜொகுர் மாநில போலீஸ் துணைத் தலைவர் எம் குமார் இத்தகவலை வெளியிட்டுள்ளார். ஓப் தாரிங் லண்டாய் என பெயரிடப்பட்ட சோதனை நடவடிக்கையின் வழி மிகப்பெரிய மானிய டீசல் கடத்தல் சம்பவம் முறியடிக்கப்பட்டுள்ளது. மலேசியா மற்றும் வெளிநாட்டைச் சேர்ந்த ஆடவர் 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பறிமுதல் செய்யப்பட்ட மானிய டீசலின் விலை 1,49,000 வெள்ளி ஆகும். அத்துடன் பறிமுதல் செய்யப்பட்ட லோரிகள் ஆகியவற்றோடு இணைத்து மொத்த பறிமுதல் மதிப்பு 1.162 மில்லியன் வெள்ளி ஆகும் என எம் குமார் அறிவித்துள்ளார். 5 மாடுகளை கொன்றதாக 79 வயது முதியவர் மீது குற்றச்சாட்டு. 5 மாடுகளை துப்பாக்கியால் சுட்டு கொன்றதாகவும் 5,000 வெள்ளி மதிப்புள்ள மாடு ஒன்றை அடித்து துன்புறுத்தி கொன்றதாகவும் 79 வயது முதியவர் மீது ஜாசின் மஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் இரட்டை குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டது. நீதிபதி முகமது ஃபிர்டாவ் சாலே முன்னிலையில் மிடோன் லம்பாக் என்ற முதியவர் மீதான குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. பாரேட்டா A.3/3 ரக துப்பாக்கியை அவர் பயன்படுத்தியிருப்பதாக நீதிமன்ற விவாதத்தின் போது தெரிவிக்கப்பட்டது. நீதிமன்றத்தின் பார்வைக்கு துப்பாக்கி கொண்டு வரப்பட வேண்டுமென்று உத்தரவிடப்பட்டுள்ள நிலையில் ஜூலை 17 தீர்ப்பு வழங்கப்படும் என நீதிபதி அறிவித்துள்ளார். டாங்வாங்கி தடுப்பு காவலிலிருந்து தப்பிய கைதி பிடிபட்டார். டாங்வாங்கி போலீஸ் தடுப்பு காவலை மீறி தப்பி ஓடிய கைதியை போலீசார் மீண்டும் பிடித்துவிட்டதாக கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டத்தோ முகமது சுகாயிலி முகமது ஜைன் அறிவித்துள்ளார். நீதிமன்றத்திற்கு அழைத்துச் செல்லும் தருவாயில் கைது தப்பித்ததாக அவர் தெரிவித்தார். கைதி தப்பித்துச் சென்ற சில மணி நேரங்களில் மீண்டும் பிடிபட்டார். கைதியை நீதிமன்றத்திற்கு அழைத்துச் செல்ல பொறுப்பேற்றிருந்த 6 போலீஸ் வீரர்கள் மீது விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது என கோலாலம்பூர் போலீசாரின் மாதாந்திர கூட்டத்திற்கு பின்னர் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் முகமது சுகாயிலி தெரிவித்தார். 7 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த கொலை குற்றவாளி கைது. 2015 செப்டம்பர் 5
அம்பாங் தாமான் சஹாயா பகுதியில் தமது நண்பரை கொலை செய்துவிட்டு 7 ஆண்டுகள் தலைமறைவாக இருந்த 38 வயது அந்நிய நாட்டு ஆடவர் ஒருவரை கைது செய்திருப்பதாக அம்பாங் மாவட்ட போலீஸ் தலைவர் முகமது அசாம் இஸ்மாயில் அறிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட ஆடவர் புக்கிட் மிர்தாஜம் வட்டாரத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். நிந்தனை சட்டத்தின் பிரிவு 302 கீழ் ஆடவர் மீது விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது என முகமது அசாம் வெளியிட்டுள்ள அறிக்கை வாயிலாக தெரிவித்துள்ளார். நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.